பிரசித்தியாக எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஹிந்தி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் கம்மிங் டேஸில் வந்து மூணு எக்ஸாம் இருக்கு, அவள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம். மீன்வேல ஒரு சின்ன கேப், நம்ம எப்பயுமே ரிலாக்ஸ் பண்ணுறதாலும் சண்டேல ரிலாக்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் தான். மணி பாருங்க 2:10, இப்போ தான் வந்து நாங்கள் டேரெக்டாக லஞ்சுக்கு போயிட்டோம். சரசு ரொம்ப நாளாக ஒரு கடையில் பிரியாணி கேட்டுட்ருக்கா, அந்த கடையில் நான் பிரியாணி வாங்கிட்டு வர போகிறேன். வாங்கிட்டு வீட்டில் அம்மா கொஞ்சம் திங்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் சேர்ந்து சூப்பராக ஒரு மீல் சாப்பிட்டு அப்படியே நிறைய மதியானத்துலேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு சூப்பரான சண்டே விலாக், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசு வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தா புகாரி பிரியாணி சாப்பிடணும் சாப்பிட்ணுன்னு. ஸோ அதனால் வந்து வீட்டில் சைட் டிஷஸ் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு புகாரியில் வந்து பிரியாணி வாங்கிட்டேன். ரெண்டு மட்டன் பிரியாணி வாங்கியிருக்கேன், அப்புறம் வீட்டில் இருக்க சைட் டிஷோட ஒயிட் ரைஸ்லாம் செஞ்சுருக்காங்க. வீட்டில் போய் சூப்பராக இன்றைக்கி மீல் முடிச்சுட்டு அப்படியே டேவை கண்டினியூ பண்ணலாம். வாசனை மூக்கை தொலைக்கிது புகாரி பிரியாணி. இந்த குட்டி பாப்பா சாப்பிட்டுச்சு, இதுக்கு டெம்ட் ஆயிடுச்சு, அதனால இது திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்குது. ஒரு வாய் வச்சுட்டேன், இப்ப கத்துது, அந்த கவரை பார்த்து கத்துது. இது வந்து ஒரு சிச்சு டாக், எங்க வீட்டுல இருக்க சிச்சு. அழகா இருக்கு பாருங்க, சிச்சு மாதிரியே. நாங்க வரதுக்குள்ளே முடிச்சிருக்கீங்களே ஸ்நாக்ஸ். கவரை கை காமிக்கிது பாருங்க. ஸோ எங்களோட லஞ்ச் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்த புகாரி பிரியாணி. இங்கே திருச்சி ஃபேமஸ் இது. இதுக்கே வந்து 300 ரூபா ஒரு மட்டன் பிரியாணி, முன்னாடி ரேட் எல்லாமே அதிகமாகிடுச்சு. ஆசாசியாக இது தாளிச்சா தைப்பச்சுக்கோடு வச்சு மம்மியோட எம்மியான இந்த முழு காடை வருவல் காடை எத்திரும்னு இருக்கு பாருங்க. கூட வந்து ஆமாம், கூட வந்து லிவர் ஃப்ரை, ரோமா நல்லா தூங்கிட்டு இருக்கா, எங்க அம்மாவும் தூங்கிட்டு இருக்காங்க. நானும் சரஸ்வதி கிளம்பி பிரசித்தியாக போய் டான்ஸ் கிளாஸ் வந்து பிக்கப் பண்ணிட்டு அங்கிருந்து போய் நியூ இயருக்கு எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலான் இருக்கோம். ஏன்னா ஆஃபர் போயிட்டு இருக்கு. இல்லை, இந்த மாடுக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு பிறந்த நாள் வேற, அதுக்கு ஏதாவது ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலான்னு ஆஃபர் போட்டிருக்காங்க ஒரு கடையில், அங்கே போய் பார்க்க போகிறோம். ஆமாம், அங்கேருந்து கிளம்ப போகிறோம். எனக்கு நேரில் தான் வந்து மெசேஜ் வந்துச்சு ஆஃபர் வந்துருக்குன்னு. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். கிளம்பலாமா? கிளம்பலாம். ஆல்ரெடி 5 நிமிஷம் லேட். எஸ். அம்மா, நீ இப்படி கிளம்பி வர மாட்டீங்க. வர மாட்டேன். நீ எங்கே வெல்ல போறேக்? போலமா? எங்க போறோம்? டான்ஸ் கிளாஸ் முடிஞ்சதா? நல்லா பிராக்டிஸ் பண்ணியா? இது என்ன பச்சை குத்து நிக்காங்களா? நாளைக்கே போயிடு குளிச்சு ஒண்ணு. அடி பாவி. போலாமா? பாட்டில் எடுத்துட்டு போ. உன்னை வீட்டில் விட்டு நாங்க வெளில போறோமே. நீலாம் வரக்கூடாது. அப்னு பிரசித்தியா விட்டுட்டு நம்ம கிளம்பலாமா? நல்லாவா இருக்கா? நம்ம ஃபுல் மேக்கப்ல பட்டி எப்படி வந்தா நல்லா இருக்குமா? ஏய், டான்ஸ் ஷாப்பிங் வந்தோம். பிரசித்தியாக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திரம் அப்படியே கூட்டிட்டு வந்தாங்க. அந்த டான்ஸ் ஸ்கூல்ல பாருங்க, டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. எனக்கு வந்து அடுத்த வருஷம் சர்ப்ரைஸ். என்ன? அது அப்பாக்கு தெரியாது, அம்மாக்கு தெரியாது. சரி, யாருக்கும் தெரியவேனா, அடுத்த வருஷமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஷாப்பிங் பண்ணலாமா? பண்ணலாம். கே எங்கன்னு பாத்தீங்கன்னா, கண்டோன்மெண்ட் ஐயப்பன் கோயில் பக்கத்தில் இருக்க யூஎஸ் போலோ ஷோரூமுக்கு வந்திருக்கேன். என்னடா பிராண்டட் எடுக்கிற அளவுக்கு நம்ம வசதி ஆகிட்டோமா? அப்படிலாம் கிடையாது, இங்கே நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க. கடையை பார்த்தோன்னா சரி, பிராண்டட் ஷோரூம் வந்து நான் ட்ரெஸ் எடுக்கிறேனா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, கரெக்டாக நான் பிராண்டட் ஷோரூம் தான் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன். சேனல் வரலாற்றுலேயே முதல் தடவை எனக்கு ஷாப்பிங்குன்னு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அது நியூ இயருக்கு ட்ரெஸ் எடுத்துறாங்களாம், பர்த்டேக்கு எடுத்துறாங்களாம், எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துறாங்களாம். ஸோ அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இங்கே ஷாப்பிங் பண்ண வந்திருக்கேன். மூணு ப்ராடக்ட் எடுத்தால் 50%, ரெண்டு ப்ராடக்ட் எடுத்தால் 40%, ஒரு ப்ராடக்ட் எடுத்தால் ஃப்ளாட்டாக 30%. அதுவும் ஃப்ளைங் மிஷின் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு அப்படியே எங்களோட வந்து பாருங்க. அப்பாவுக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கணும்னு நான் ரொம்ப குழப்பமாக இருக்கேன். அதை எடுக்கிறதா, இதை எடுக்கிறதா, இல்லை இந்த ரெண்டுத்தையும் எடுக்கிறதா? நான் தெரியல. நான் இதை எடுத்துக்கிட்டே தான் கிடந்தேன். எப்படி உங்க அப்பா சுமாராக தான் இருக்க போறாரு? எதை போட்டா? நீங்க வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா நீங்க சூப்பரா.
அது நடக்காது. ஆமா அப்பதான் நல்லா இருக்கும். போங்க ஃபர்ஸ்ட் பேண்ட் எடுத்துட்டு போடுங்க. வாவ். ஸோ வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலான்னு தெரியல, நம்ம மைக்கு போட்டு வீடியோ எடுத்துட்டுருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ மைக்கில் எடுக்கிறோம், அதுக்கு ஒரு பெரிய கை தட்டிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் தட்ட மாட்டோம், நானே தட்டிக்கிறேன். ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் செம்மையாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது மெட்டீரியலு. எப்பயுமே பிராண்ட் இஸ் பிராண்ட். நம்ம நார்மலான மெட்டீரியல்ஸ் போடுறதோட பிராண்டில் போடுறப்ப அந்த கம்ஃபர்டபுள் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை குறுக்க அந்த கவுசிக் வந்தால் நீ எப்போ பார்த்தாலும் நடுவில் வந்துடுறேன். இன்னும் நிறையா ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இது ஒன்று எடுத்துட்டேன், இதோட சேர்த்து ஒரு டி ஷர்ட் ஒரு பேண்ட் மொத்தம் மூணு ப்ராடக்ட் எடுத்துருவோம் நம்ம. நீங்க இவ்வளவு ஆர்வமா டிரஸ் வாங்க வந்துட்டீங்களே, நான் வந்து இப்போ இட்ஸ் அ பிராங்க் அங்க பாருங்க ஹாய் சொல்லுங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஹாய் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். அப்படியா? ஏ பிரசி என்ன இங்க கடையே விரிச்சிருக்க? அப்பா எங்களை வந்து சீக்கிரமா ட்ரெஸ் எடு சீக்கிரமா ட்ரெஸ் எடுத்து டைம் ஆயிடுச்சு அங்க ஒரு கத்திட்டுப்பா சொல்லிட்டு இருப்பாரு எங்களைய. ஆனா இப்ப ஒரு மணி நேரமா போய் இன்னும் வரல. ஓஹோ எனக்கு என்ன வேலை, ஒவ்வொரு கண்ணாடியா பார்த்து அப்படியே அழக ரசிக்கிறது மட்டும்தான் வேலை. நம்மளையவே என்னைக்காச்சும் தான் ட்ரெஸ் எடுக்க கூட்டிகிட்டு வராங்க, அன்னைக்கும் லேட்டு லேட்டுன்னு இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க. நம்ம போட்டு ஃபீல் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதே கிடையாது. இன்றைக்கி தான் நம்ம ரொம்ப ஃப்ரீயாக ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்கேன். இல்லைன்னா ஹரிபரியில் எங்கேயோ ஊருக்கு போகிறப்ப ஏதோ ஒரு வீடியோவுக்கு நம்ம போகிறப்ப அந்த மாதிரிலாம் கிளம்பி போயிட்டுருப்போம். ஸோ இன்றைக்கி தான் ரொம்ப ஃப்ரீயாக எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கே அவங்க வந்து கஷ்டம் கஷ்டம்னு இருக்காங்க. பட் இந்த பேண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சாஃப்டாக மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குது. நம்ம வந்து வெயில் காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக போட்டுக்கிற மாதிரி இருக்குது. நான் இங்கே வந்து இந்த ஃப்ளையிங் மிஷினோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து தான் நான் இங்கே வந்தேன், 50% ஆஃபர் இருக்குன்னு. ஆனால் சர்ப்ரைசிங்லி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆரோவும் இருந்துச்சு. ஆரோ வந்து நான் விவேக் ஒரு படத்தில் சொல்லுவேன், வாட் இஸ் தி ஷர்ட் ஆரோ 2500 பர் பாக்ஸ் அப்படின்றது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இங்கே ஆரோ ஷர்ட்ஸ் இருக்குது, ரெண்டு ப்ராடக்ட் எடுத்தோம்னா 30% ஆஃபர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை 6000 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் பேக்கை தரேன். நாங்கள் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, அதுவும் இது டிசம்பரில் இயர்னால வந்து போட்டு ஆஃபரில் அடித்து நவுத்துறாங்க. இந்த அண்ணன் கூட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேசிட்டு இருந்தேன். என்ன அவராது உங்களுக்கு பதில் சொல்றாரா? எனக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஃபைனலா நான் ரெண்டு ஷர்ட் ஒரு பேண்ட் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். ஒரு வழியா ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் நிறைய கன்ஃபியூஷனுக்கு அப்புறம். அது மட்டும் இல்லாமல் எங்கள்ட்ட யூஎஸ் போலோவும் இருக்குன்னாங்க. யூஎஸ் போலோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட் எடுத்தோம்னா 30% ப்ளஸ் 5000 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் பேக் தரேன்னு சொன்னாங்க. நம்ம வழக்கம் போல் இந்த நியூ இயரோட ஆஃபரை நாங்கள் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் நிறையா பர்ச்சேஸ் இருக்குது எங்கள் மேரேஜ் டே கல்யாண நாள் அப்புறம் பர்த்டே எல்லாம் ஒன்று தான் தம்பி. ஏதோ சொல்லணுன்ட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். சரி நம்ம பில் போட்டுட்டு ஃபைனலாக எவ்வளோ நம்மளுக்கு பெனிஃபிட் ஆச்சுன்னு நான் அந்த பில்லை உங்களுக்கு காட்டுறேன். வருது. நம்ம வெளியில் போய் எடுக்கிறதும் அந்த ரேஞ்ச் தான் இப்போ கிடைக்குது. ஸோ அதுக்கு ஒரு பிராண்டட்ல வந்து இவ்வளோ ஆஃபர் கிடைக்குன்னா கண்டிப்பாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் வந்து நீ சொன்ன மாதிரி எனக்கு பர்த்டேக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துரு, அடுத்த ரெண்டு நாளைக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு மேரேஜ் டேக்கு இங்கே ட்ரெஸ் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப கன்ஃபர்ட்டாக ரெண்டு சட்டை எடுத்தீங்களே அதே மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க முடிஞ்சு. ஓகே இருந்தாலும் வந்து நம்மளுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் எடுக்கிறதுனா நல்லா யூஸ்ஃபுல் தானே, நம்மளுக்கு லைஃபும் கிடைக்கும். ஸோ நான் ஹாப்பி. கோயிலுக்கு நார்மலாக க்ரௌடு கம்மியாக தான் இருக்கு, செம்ம க்ரௌடா இருக்கு. கழுத வயசு ஆயிடுச்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா நைட் நேரத்துல. கழுத வயசுல இருக்கவங்க இதுல என்னன்னா நானே வெயிட்ட தூக்கணும், நானே திரும்பி இறக்கணும், என் வெயிட்டையே தூக்கணும், என் வெயிட்டே இறக்கணும்.
எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம், நாங்க எங்க அப்பாக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா நாங்க வந்து விளையாட கூட இல்ல, அங்க போறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள லைட் ஆஃப் பண்ணி எங்களை துரத்திட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? எல்லா வேலையும் முடிச்சாச்சு, பார்க் போயாச்சு, ஷாப்பிங் போயாச்சு. இவங்களோட சேர்ந்து சேர்ந்து எனக்கும் வந்து வெளில வந்தா சாப்பிடுன்ற மாதிரி மைண்ட் செட் வந்துச்சு. எப்பயுமே பானிபூரி சாப்பிடுவோம், இன்னைக்கு வந்து ஃபேமஸ் முட்டை போண்டா சாப்பிட முடியும். என்ன பண்றீங்க எல்லாம்? ஏன் குளிக்கிறது அவ்வளவு கொடூரமா இருக்கு? வா குளிக்கலாம் வா. நேனம்மா என்னடா நைட் நேரத்தில் ஊதுபத்தி வச்சு சாமி கும்பிட்டுட்டுருக்கோன்னு நினைக்காதீங்க. கொசு தொல்லைகள் அதிகமாக இருக்கு, அதனால இது கொசு ஊதுபத்தி கம்ஃபோர்ட். ரோமோ வாரமோ இங்கே ரோமோ பாருங்க, அழகா வந்து நின்றுட்டு இருக்கா. அவள் காஸ்டியூம் பார்த்தீங்களா? லெகின்ஸ் டிஷர்ட், கியூட்டு கியூட்டு. கரெக்டாக வீடியோ எடுக்கணும்னா ரோமோ மொதல் வந்துடும். ஏன் ரோமோ? அப்படிதானே, அப்படிதானே. ஈ பல்லு காமி, எத்தனை பல்லு வந்துச்சு பார்த்தீங்களா ரோமோக்கு. ஸோ நான் வர வர இப்போல்லாம் வந்து ஸ்கின் கேர்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை. அதாவது ஃபேஸ் வாஷு, டோனரு, அப்புறம் சீரம், மாய்ஸ்சரைசர், இதெல்லாம் நான் வந்து பண்ணதில்லை. இதுதான் ஸ்கின் கேர். ஸோ அதெல்லாம் நான் ட்ரை பண்ணதில்லை. ஆனால் எனக்கு தெரியும் தான் ஸ்டெப்ஸ்ன்னு. ஏன்னா நான் பியூட்டிஷியன் கோர்ஸ் படித்தேன்ல, அந்த டைமில் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்து நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன். நல்ல ரிசல்ட் இருக்கிறப்பல தெரியுது. உங்களுக்கும் வந்து அப்பப்போ நான் ஷார்ட்ஸில் சொல்லித்தரேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட நான் முடிக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்க வரோம், எங்கள் ஃபேமிலி கூட. உங்கள் ஃபேமிலி கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், பாய். சொல்லு, flying ba